வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக அமைய எல்லாமல்ல இறையர்களும் குருவர்களும் துணை நிற்குமாக. அன்பர்களே, இந்த இறை அனுபூதி என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இறை அனுபூதி என்று பரவச பேருணர்வு என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் நாம் கேள்விப்பட்ட விஷயங்களுக்கும் நாம் அனுபவிக்கின்ற ஒரு உணர்வுகளுக்கும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள், வேறுபாடுகள் இருக்கின்றன. இதையும் நாம் சில நேரங்களில் உணர்ந்திருப்போம். இந்த இறை அனுபூதியை பற்றி முழுமையாக விளக்குவது சாத்தியமா தெரியவில்லை. அதை பற்றி தான், இந்த இறை அனுபூதியை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாம். ஏன்னு சொன்னால், நாம் இந்த தவம் செய்வது என்பதை பற்றி சமூகத்தில் ஒரு எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், தவம் செய்வது மனதை அமைதிக்கு கொண்டு வரும், மன இறுக்கங்களை, மன அழுத்தத்தை நீக்கும். இதுதான் சமூகத்தின் கண்ணோட்டம். இந்த தவம் அல்லது தியானம் என்பது ஒரு மன இறுக்கம், மன அழுத்தத்தை நீக்கி மன அமைதியை தருவது. அன்பர்களே, அருள் தந்தை அவர்கள் கூட இந்த மன நிலைகளில் இன்ப துன்ப அமைதி பேரின்பம் என்ற வகையில் நான்கு நிலைகளாக இந்த மனதின், அது மனம் அனுபவிக்கின்ற ஒரு உணர்வு நிலைகளை நான்கு நிலைகளாக சொல்வது வழக்கம். இந்த துன்பம் என்பதும் இன்பம் என்பதும் மாறி மாறி வாழ்க்கையில் அமைந்து கொண்டிருக்கக்கூடியது. அதை ஜீவகாந்த வரவு செலவோடு கூட அருள் தந்தை அவர்கள் ஒப்பிட்டு, ஜீவகாந்தம் வரவும் செலவும் தான் வாழ்க்கை. அந்த ஜீவகாந்த வரவு செலவை விட மிகுதியாக இருக்கும் பொழுது அதனை இன்பமாகவும், வரவை விட செலவு மிகுதியாக இருக்கும்போது துன்பமாகவும், செலவை விட வரவு மிகுதியாக இருக்கும்போது இன்பமாகவும், வரவு செலவு அதாவது ஜீவகாந்தம் என்பது உயிராற்றல், இந்த உயிரில் இருக்கக்கூடிய திணிவு நிலை. உயிர் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். உணவின் மூலமாக, காற்றின் மூலமாக, நீரின் மூலமாக, புவியீர்ப்பு சக்தியின் மூலமாக, கோள்களின் மூலமாக, இப்படியெல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த உயிராற்றலினுடைய திணிவு மிகுந்து இருக்கும் பொழுது இன்பம், குறைந்து இருக்கும் பொழுது துன்பம். அது சமநிலையில் இருக்கும் பொழுது ஒரு அமைதி. அதுவே அந்த இன்ப நிலையே எப்பொழுதும் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த உயிராற்றல் திணிவின் உச்சி நிலையில் அது உயிராற்றல் இருந்தால் அது பேரின்பமாக கூறுகிறார்கள். அப்போ அது பேரின்பம் என்பதுதான் இன்றைய நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கக்கூடிய இறை அனுபூதி நிலை. ஆக அருள் தந்தை அவருடைய சிந்தனை தான் அந்த பேரின்ப நிலையை பற்றி, அதை அடையும் வழிகளை பற்றி தான் நம்ம சிந்திக்கப் போகிறோம். யாருக்கு வேண்டாம், இன்பம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க யார் இருக்கிறார்கள்? ஞானியர்களானாலும் கூட ஏதோ ஒரு தேடல். அந்த தேடல் ஏன் வருகிறது? நாம் உணர வேண்டியதை உணரவில்லை, அடைய வேண்டியதை அடையவில்லை, பெற வேண்டியதை பெறவில்லை. ஆக பெற வேண்டியதை பெறாதவரை, உணர வேண்டியதை உணராதவரை, அடைய வேண்டியதை அடையாதவரை தேடலில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆக அந்த தேடல் என்பது ஏதோ ஒரு பெரும் இன்பம் ஒன்று உள்ளது, அந்த இன்பத்தை தேடி அடைய வேண்டும் என்கிற வேட்கை தானே ஒரு ஞானியை கூட என்ன பண்ணுது, துரத்துது காட்டுக்கு. இந்த தவம் நாம் சொன்னோம், சாதாரணமாக அமைதி நிலை, அதாவது சாதாரணமாக அமைதி நிலைக்கு தவம் செய்வது, மன இறுக்க அழுத்தத்தை நீக்கி அமைதியை ஏற்படுத்துவதற்கு தவம் செய்வது என்பது இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதற்காகவா வீடை திறந்து எல்லாவற்றையும் துறந்து காட்டுக்கு ஒருத்தர் போக வேண்டிய அவசியம் இருக்குது? ஆக எல்லாவற்றையும் ஒருவர் விட்டு விட்டு ஏதோ ஒரு நாட்டத்தில் அவர் வந்து காட்டுக்கு செல்கிறார் அப்படின்னு சொன்னால், அதில் ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இருப்பது போலவா தோன்றுகிறது? ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு அமைதிக்காக, ஒரு சாதாரணமாக ஒரு மன இறுக்க அழுத்தத்தை நீக்குவதற்காக அவர் எல்லாவற்றையும் துறந்து காட்டுக்கு சந்நியாசம் வாங்கி வனவாசம் போகணும் அப்படின்னுலாம் அவசியம் இல்லை. ஆக ஏதோ ஒன்று அடிப்படையில் மிகச்சிறந்த, மிக மிக
இன்பத்தை தரக்கூடிய ஒன்றை தேடித்தான் அந்த அருள் நாட்டத்தில் தான் வெளியே ஒருத்தர் போகிற ஒரு வேகம் வருகிறது. அன்பர்களே, இங்கே வெளியெல்லாம் நம்ம போக தேவையில்லை. காட்டிற்கோ அல்லது மேட்டிற்கோ அலைந்து திரிந்து அவஸ்தைப்பட வேண்டிய காலம் இல்லை. அந்த காலம் மலையேறி போச்சு. இப்போது அருள் தந்தை அவர்கள் காட்டிய நெறியில் வாழக்கூடியவர்களுக்கு அந்த சிக்கல் இல்லை. ஆனால் பாரோ, நாம் இப்போது எந்த நாளை இதை அடைய முடியல? இப்போ இன்பம் தெரிகிறது, பூவில் தேன் இருக்கிறது, தேன் கூட்டிலும் தேன் இருக்கிறது, அதெல்லாம் தாண்டி ஒரு தேனாரே ஓடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த இன்பம் எப்படி இருக்கும்? ஒரு ஈ பூவில் தேன் உண்ணக்கூடிய ஈ தேன் கூட்டை பார்த்து அதில் சுவைத்தா எப்படி இருக்கும்? அதே ஈ அந்த தேனாரிலே போய் விழுந்து விட்டால் அதனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்குறாங்க, தேன் குளத்தில் மூழ்கிய தேனீயைப் போல, உப்பு பொம்மை கடலில் கரைந்த உப்பு பொம்மை போல, அப்போ முழுமையாக அது லயமாகி அதுவே உணர்வாகி அதுவே இதுவும் வேறில்லாத ஒரு நிலை என்ற ஒன்று உண்டு இருக்குமானா அங்கே பேரின்பம் வருகிறதாக ஆன்மீக பெரியவர்கள் சிந்தனையாளர்கள் எல்லாம் உணர்ந்து சொல்லியிருக்கிறார்கள். உணர்ந்து அதை அனுபவித்து சொல்வது அவர் எளிதானா இல்லை? ஏன் முதல்ல அனுபவிக்கிறது ஏன் எளிதில்லை, அனுபவித்ததை ஏன் பகிர்ந்து கொள்வது எளிதாக இல்லை? இந்த ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் அதற்கு மேலே ஓரளவுக்கு நமக்கு அனுபவமும் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன் நாம் அனுபவிப்பதற்கு எது தடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லைகள் தான், எல்லை கட்டிய உணர்வு. இந்த காலதூர வேகபருமன் அருள் தந்தை அவர்கள் சொல்லுவாங்க பாருங்கள், இந்த மனமானது இந்த நான்கு பரிமாணங்களுக்குள்ளால் எல்லை கட்டி உள்ளது. அதாவது எல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் நம்ம சிந்தித்தோம் அதிகபட்சம்னா உடல், அதை தாண்டினா உலகம். இந்த உடல் உலகத்தை தாண்டி புறத்தே போகிற வேகம் மனதிற்கு இருந்தாலும், அந்த அறிவு நுட்பம் நமக்கு கிடைத்திருந்தாலும், கற்ற கல்வியின் மூலமாக கிடைத்திருந்தாலும், அது போக விடாமல் தடுக்கின்றது இந்த அளவீடுகள் தான். இந்த நான்கு வித அளவீடுகளும் இது எண்ணம் அப்படின்னு சொல்கிறோம். காலதூர வேக பருமன் இந்த நான்கு கொண்டு தான் இந்த கணிக்கிறது எல்லாவற்றையுமே. இது இப்படி தான் இருக்கும், அது அப்படி தான் இருக்கும், இப்படி தான் எல்லாம் நடந்துகிட்ருக்குன்னு இது ஒரு அனுமானத்தில் ஒரு விதமான ஒரு விஞ்ஞானமாக எடுத்துக்குது. இதுதான் விஞ்ஞானம், இதுதான் உண்மை அப்படி இல்லை. ஏன்னா இந்த நான்கு அளவீடுகளுக்குள்ளால் தான் விஞ்ஞானம் நின்று போயிடுது. அப்போ அதை தாண்டி நாம் அந்த இறையனுபூதி என்று சொல்லக்கூடியது இந்த நான்கு பரிமாணங்களுக்குள்ள இல்லை. அப்போ உடல் உலகம் என்ற இரு எல்லைகளை கட்டி கொண்டு இருக்கிற வரைக்கும் இந்த இறை அனுபூதி என்பது இல்லை. அப்போ நம்ம தாண்டி செல்வது வேண்டியது வீட்டை விட்டு அல்ல, வீட்டை விட்டு தாண்டி செல்ல சென்று காட்டுக்கு போனால் கிடைக்குமானா இல்லை, மனதில் இருக்கக்கூடிய இந்த அளவீடுகளை தாண்டி செல்ல வேண்டும். ஆக கடந்து உள் செல் அப்படின்னு சொன்னால் இந்த நான்கு அளவீடுகளை தாண்டி உள்ளே செல்ல சொல்கிறது வேதாத்திரியம். கடந்து உள் செல், கடவுள் அங்கே நிலையை காணலாம், கருத்தே கடவுளாக காண்பாய் அங்கே என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார்களே, அந்த கருத்தே கடவுளான காட்சியை காண வேண்டும் என்கிற ஆர்வம் ஏக்கம் உள்ள உருக்கம் வருமேயானால் அந்த நான்கு அளவீடுகளை தாண்டி இந்த மனம் செல்லும் வேகம், அந்த உயிருக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும். அப்படி அந்த உயிருக்கு ஊக்கம் கிடைக்கின்ற பொழுது இந்த உடல் உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு எல்லைகளை தாண்டி எவ்வளவு வேகத்தில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனோவேகம் அந்த இறை அனுபூதியின் ஏக்கத்தினால் இந்த எல்லைகளையெல்லாம் எவ்வளவு எளிதாகவோ கடந்து கொள்ள முடியும். அது வேகமாக போகும், அதுதான் துறவு நிலை. அந்த மனோநிலையைத்தான் துறவு நிலைன்னு சொல்கிறோமே தவிர, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம்மை அண்டி இருக்கக்கூடியவர்கள், நம் சமூகம், நம் நட்புகளெல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஓடுவது அல்ல ஆன்மீகம். ஓடுவதுனால் கிடைப்பதல்ல ஆன்மீகம். எல்லைகள், இந்த உலகம் உடல் என்ற எல்லைகளை தாண்டி செல்ல வேண்டும். சாதாரணமாக இந்த வெளியூர்களுக்கெல்லாம் போயிட்டு வந்த நண்பர்கள் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ரொம்ப சொல்லுவாங்க, நான் அங்கே போயிட்டு வந்தேன், நான் லண்டன் போனேன், நான் ஆப்பிரிக்கா போனேன், நான் ஐரோப்பியா கண்ட்ரீஸ்க்கெலாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே பெருமை என்பது இந்த உலகத்துக்குள்ளால் சுற்றி கொண்டிருப்பதோ, இந்த உலகத்துக்குள்ளால் நாம் பெறுகின்ற அனுபவங்களெல்லாம் அனுபவம்தான், பெருமை தான். ஆனால் அது இறை அனுபூதி என்று சொல்லும் பொழுது இந்த உலகம் உடல் என்ற எல்லைகளை தாண்டி விரிந்து செல்லும் பொழுது காணுகின்ற காட்சிகளாக காட்சிகள் இருக்கிறதே, அதை பகிர்ந்து கொள்ள முடியலை. ஏன் அப்படின்னா, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்ன்னு சொல்லக்கூடிய கருத்து காரணம் என்ன? அதை காணும்போது இருந்த
அலை இயக்கம், அந்த காணும் போது அதை அனுபவிக்கின்ற பொழுது இருந்த அலை இயக்கம், பகிர்ந்து கொள்ளும் பொழுது அல்லது மற்றவர்களுக்கு விளக்கும் பொழுது அலை இயக்கம் மாறிவிடுகிறதே. நீங்கள் அனுபவித்திருக்கும் போது உங்களுடைய அலை இயக்கம் எப்படி இருந்துச்சு, எந்த நுண்ணிய அதிர்வு நிலையில் அதை உணர்ந்தீர்களோ, அதை சொல்லணும்னு நினச்சி நீங்கள் எழுதும்போது சொல்லும்போது அந்த அனுபவம் மாறி விடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, மனதின் அலை இயக்கம் அங்கே மாறி விடுவதனால் அதை முழுமையாக சொல்ல முடியலை. இதையே தான் என்னுடைய குருவாக நான் நினைக்கக்கூடிய என்னுடைய சகோதரரும் சரி, என்னுடைய டியூஷன் ஆசிரியர் அவரும் சரி, ஒரு அலுவலகத்தில் ஒரு நண்பரும் சரி, அவங்க அழகாக சொல்லுவாங்க, அந்த அனுபவம் அல்லது நீங்கள் எதையோ ஒன்று சுவைக்கிறீங்க அல்லது ஏதோ ஒன்று அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த அனுபவிக்கும் வரை தான், அது அதை விட்டு வெளியே நீங்கள் வந்துட்டீங்க, கொஞ்சம் அதை விட்டு வெளியே வந்துட்டோன்னா மற்றவர்களுக்கு சொல்லலாம் அல்லது மற்றவர்களுக்கு அதை காண்பிக்கலான்னு நினச்ச உடனேயே அந்த அனுபவத்தினுடைய உண்மை நிலையே அங்கே அடிபட்டு போயிடுதுன்னு சொல்கிறேன். உதாரணமாக ஒரு நல்ல இயற்கை காட்சியை பார்த்துட்டே இருக்கீங்க, அந்த இயற்கை காட்சியை படம் பிடித்து நண்பருக்கு அனுப்பணும்னு நீங்கள் நினைத்த உடனே நீங்கள் இந்த இறை காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எந்த அளவுக்கு அனுபவம், எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை உணர்ந்தீர்களோ, அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சி படம் பிடிக்கும் போதே அந்த அனுபவம், அந்த உண்மை நம்மை விட்டு ஓடி விடுகிறது. காரணம், அனுபவிக்கும் போது இருக்கின்ற மன அலை சுழல், அந்த அலை இயக்கம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்கு அதை கூறி ஆனந்தப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிற கணத்திலேயே அந்த அனுபவத்தினுடைய உண்மைத்தன்மை மாறிப்போகிறது. ஆகவே தான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அல்வா சாப்பிட்றத சொல்லுவாங்க, அல்வா வியாபாரம் செய்கிறவர்கள் அந்த அல்வாவினுடைய அனுபவத்தை பெறுவதை விட அல்வாவை நுகர்வர்கள், அந்த விற்பனையாளர்களிருந்து பெற்று அதை நுகர்வர்கள் தான் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள். அப்படின்னா காரணம் என்னென்னா, அனுபவம் வேறு, அதை பகிர்ந்து கொள்ளும் நிலை வேறு, இருவேறு மனநிலைகளில் நாம் இருப்பதனால அதை கண்டதை முழுமையாக அதை ஒப்பிக்கவோ அல்லது மற்றவர்களிடம் விவரிக்கவோ வார்த்தைகளோ அல்லது எழுத்துக்களோ உதவுவதே இல்லை. இப்போது அந்த ஆழ்ந்து உடல் உலகம் என்ற எல்லைகளை தாண்டி ஆழ்ந்த ஒரு நிலையில், அந்த ஒரு அனுபூதி நிலையில் நாம் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த மூளை செல்களுக்கு இடையே நடனமாடக்கூடிய அந்த உயிர் திணிவை உற்று கவனித்து கொண்டே இருக்கிறோம். அப்படி உற்று கவனித்து கொண்டே இருக்கும்போது உயிருக்கு அதனுடைய முடிவு நிலையான அந்த மேலான இன்ப நிலை அங்கே ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் உண்மை. நீங்கள் துரிய தவம், ஆகினி தவம், எந்த ஒரு தவமானாலும் எடுத்துக்கொள்வோம், அதாவது எந்த ஒரு தவ நிலையிலும் அதன் உயிரின் அதன் முடிவு நிலைக்கு, அறிவின் அதன் முடிவு நிலைக்கு இழுத்துச் செல்லக்கூடியது தான் இந்த பயிற்சி முறைகள் அத்தனையும். ஏன்னா முடிவு தான் ஆனந்தம். அந்த முடிவு நிலைக்கு நாம், அதான் ஆனந்தம், ஆனந்தம்னா முடிகிற நிலை. அறிவு முடிய வேண்டும், மனம் முடிய வேண்டும், அதனுடைய அடித்தளம் அதை தொட வேண்டும். இதற்காக தான் நம்ம அத்தனை பயிற்சிகளும். இப்போது சாதாரணமாக ஒரு 2000 ரூபாய் நோட்டை வச்சுருக்குறோம், அந்த 2000 ரூபாய் நோட்டை அப்படியே செலவு பண்ண முடியலைன்னா என்ன பண்ணுறோம், சில்லறைகளாக மாற்றி அந்த சில்லறைகளாக செலவு செய்வது போல முழுமையான உயிராற்றல் புலன்கள் ஒவ்வொன்றின் வழியாகவும் சில்லறைகளாக செலவாகி கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, இந்த புலன்கள் வழியாக செலவாகின்றதே எத்தனையோ காட்சிகள், எத்தனையோ தோற்றங்கள், அதன் மூலமாக அது ஆனந்தமடைய எண்ணி தான் அந்த சில்லறைகள் புலன்கள் வழியாக செலவாகின்றவை சில்லறை செலவுகள். அந்த சில்லறை செலவுகளை கொஞ்ச நேரமாவது நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், அதை அடக்கி ஒடுக்கி வைக்கும் பொழுது அல்லது அதை ஆழ்ந்து சிந்தித்து மடைமாற்றம் செய்கிற பொழுது, எப்படி அந்த ரூபா நோட்டுகளெல்லாம் சேர்த்து வைக்கணுங்கிற ஆசை, பணத்தை சேர்த்து வச்சா அது மில்லினியராக பில்லினியராக ஆகிறது போல, இந்த உயிராற்றலை சேமித்து வைக்க வைக்க புலன் ஒடுங்கி அறிவுதன் விழிப்பு நிலையில் அயராது இருக்கிறதுன்னு மகரிஷி சொல்லுவாங்க. அந்த அறிவு விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது அப்பொழுது தான் அந்த அறிவோ அல்லது மனமோ அல்லது உயிரோ அதன் மூலத்தை எட்ட முடிகிறது, அதன் முடிவு நிலையை தொட முடிகிறது. அப்படின்னு சொன்னால், அப்போது இந்த உடல் உலகம் என்ற இரு எல்லைகளை தாண்டி விரிவடைந்து கொண்டே இருக்கிற மனோ ஆற்றல் ஒவ்வொரு மன அதிர்வு நிலைகளிலும் சரி, அது ஒவ்வொரு மண்டலங்களையும் கடந்து இறப்புக்கு பின்பு நீங்கள் முயன்று எதையாவது பெற முடியுமானா, முடியாது. இறந்த பின்பு எட்ட முடியாத நிலைகளை உயிரோடு இருக்கின்ற பொழுது தான் நம்ம எட்ட முடியும். அதற்காக தான் காட்டுக்கும் மேட்டுக்கும் தேடி உயிரோடு இருக்கும்போது தானே ஓடுனாங்க. இறந்த பிறகு நீங்கள் எங்கே ஓட முடியும், எந்த காட்டுக்கு போய் தவம் செய்ய முடியும்? ஆக உயிரோடு இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அந்த இறை அனுபூதி பெற வேண்டும் என்பதற்காக
அந்த தெய்கின்ற இந்த தவத்தில் ஒவ்வொரு மன அதிர்வு நிலைகளிலும் நம் மனமானது ஒவ்வொரு இன்ப நிலைகளை தாண்டி 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 பேரின்ப நிலையை அடையும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த ஒரு அனுபவமே இறை அனுபூதி. அந்த அனுபவத்தை வார்த்தைகளாலோ எழுத்துக்களாலோ விவரிக்க முடியவில்லை என்பதனால் அதை உணர்ந்து பார்ப்பதற்கான முயற்சிகள் தான் தவம். ஏதோ சாதாரணமான ஒரு விஷயத்தை எட்டக்கூடியதுக்காக செய்வது அல்ல அந்த தவம். இறைநிலையோடு எல்லாம் வல்ல பேரின்ப நிலையோடு எப்பொழுது மனதை இணைத்து வைக்கின்ற ஒரு அற்புதமான முயற்சி தான் தவம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றும் இல்லை, இப்போ இதனால் எனக்கு என்ன நன்மை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு அலுவலகத்திலோ அல்லது தொழிற்சாலையிலோ கூட ஒரு முதன்மை நிலை அதிகாரியை ஒருவருக்கு தெரிந்து கொள்ளுது, அவருக்கு இப்போ நல்ல அவரோட க்ளோஸ் ரிலேஷன், அந்த தொழிலாளரோடு எப்படி நடந்துப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிடுக்காக, யாரையுமே சட்டை செய்யாமல் அவர் ஒரு விதமான ஒரு மிடுக்குத்தன்மையோடு அவர் நடந்துப்பார். மற்றவங்களை எல்லாத்தையும் எடுத்து எரிந்து பேசிக்கொள்வதும் ஒரு உதாசீனப்படுத்துகிறதும் அதிகமாக இருக்க காரணம் எனக்கு அந்த பெரிய அதிகாரியே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது. ஆனால் அந்த பெரிய அதிகாரியை தெரியும் அப்படின்னு சொல்லி இவர் நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறை என்றாவது ஒரு நாள் அந்த முதன்மை நிலை அதிகாரிக்கு தெரியுமையானால் இவருடைய நிலைமை என்ன ஆகும்? ஆகவே தான் இறைநிலையை உணரும் பொழுது, இறைநிலையோடு இணைந்திருக்கும் பொழுது ஒரு கொஞ்சம் ஒரு சற்று ஒரு மிடுக்குத்தன்மை, இந்த முனிவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிடுக்குத்தன்மையினால் தான் கொஞ்சம் மற்றவர்களெல்லாம் சபிக்கிறது சாபம் இடுகிறது. இது காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு எல்லாமல்ல பேராற்றலை தெரியும், எல்லாமல்ல பேராற்றலோடு இணைந்திருக்கிறேன் என்கிற ஒரு சின்ன ஒரு தன்மை, இது ஆணவ அகங்காரமாகி அவர்களை என்ன கொண்டு போயிருதுன்னா கீழ்நிலைக்கு கொண்டு செல்கிறது. அந்த கீழ்நிலைக்கு போகாமல் இருப்பதற்கான பயிற்சி முறைகள் தான் அகத்தாய்வு பயிற்சி முறைகள். ஏன்னா நீங்கள் இறைநிலையை உணர்ந்தபோது, இறைநிலையை அறிந்து கொண்டபோது, அந்த ஆனந்தத்தில் திளைக்கும் பொழுது நான் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டேனோ, நான் எல்லாவற்றையும் அடைந்து விட்டேனோ அப்படி இல்லை. ஏன்னா இந்த மனம் அல்லது உயிர் நிலையானது முழுமையாக 100% ஒன்றை உணர்ந்து கொள்வதும் ஒன்றை அடைந்து விடுவதும் முடியாத காரியம். காரணம், இது எல்லையை தாண்டி விரிவதற்கு ரொம்ப சிரமமானது. எல்லைக்குள்ளே இருந்து கொண்டே இவ்வளோ அனுபவிக்கிறோம். இந்த எல்லையை தாண்டி செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய நுண்ணிய உணர்வு அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த நுண்ணிய உணர்வு சற்று உணர்வுக்கு வந்தாலே போதும், அது அவ்வளவு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியது. அந்த நுண்ணிய உணர்வு, இறை உணர்வு, அந்த நுண்ணிய உணர்வை தாண்டி ஆழ்ந்து அமைதிக்கு இன்னும் செல்ல 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 அந்த பேருண்மை பேருணர்வு நம் முதல்ல நமக்கு வசப்படும். அந்த பேருணர்வு பேரின்ப நிலையில் அந்த ஆளுகைக்கு உள்ளால் நாம் போய்விடுவோம். அன்பர்களே, நம்முடைய ஆளுகைக்குள்ளால் எதுவும் வருவதில்லை. உன்னிலே நான் அடங்க, என்னுளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன் சொல்கிறாங்களே. ஆக என்னுளே நீ விளங்க, உன்னிலே நான் அடங்க. அப்போ தெய்வத்துக்குள்ளாக நாம் அடங்குகிற தன்மை, அந்த ஆளுமைக்குள்ளாக நம்மை வீழ்த்துகிற தன்மை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆளுமை, இறை ஆளுமைக்குள்ளாக நம்முடைய ஆளுமையை வீழ்த்துகிற தன்மை தான் ஆன்மீக முயற்சிகள் அத்தனையும். ஆக அத்தகைய நிலையில் எந்த அளவுக்கு ஒரு பணிவு, எந்த அளவுக்கு ஒரு கனிவு வர வேண்டுமோ வாழ்க்கையில் அந்த ஒரு திருப்பம் வரும். எதற்காக இந்த பயிற்சி முறைகள், எதற்காக இந்த தவ யோகங்கள்னா, அந்த நிலையில் ஒரு பணிவும் கனிவும் இந்த மனதிற்கு திரும்பும். இந்த மனம் திரும்புகிறது, மனம் திரும்புகின்ற நிலை, மனம் திரும்புங்கள் அன்பர்களேன்னு சொல்லதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். மனம் திரும்புதல் எப்படி நடக்கும்? மனம் திரும்புதல் நடக்க வேண்டுமென்றால் இந்த முழுமையான இறை அனுபவம், இறை ஆனந்தம், இறை ஆளுகைக்குள்ளால் நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால், இது எப்படின்னு சொன்னாக்கா, சாதாரணமாக ஒரு நாளில் அந்த வேலையை முடித்துட்டு வந்து அப்படியே வந்து கட்டிலில் வந்து அப்படியே வந்து நீங்கள் படுக்கும் பொழுது, அல்லது தரையில் கூட ஒரு பாயை விரித்து அப்படியே கட்டாந்தரையில் நீங்கள் படுக்கும் பொழுது, அந்த நாள் உழைத்த உழைப்பின் இன்பம் அந்த நாள் நீங்கள் கட்டிலில் போய் படுக்கும் பொழுது உங்களுக்கு தெரிகிறது, நமக்கு தெரிகிறது. என்ன காரணம்? அது ஒரு இன்ப நிலையாக உணர்கிறோம். அந்த உழைப்பில் களைத்த உடலுக்கு அந்த விரிப்பில் ஏற்படக்கூடிய களிப்பு ஒரு பேரின்பமாக, அப்போ ஆடா அப்படின்னு படுக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு இன்பம், காலை கடன்களை முடித்தவுடன் ஏற்படுகின்ற ஒரு இன்பம், சுவையான உணவை மென்மையான இசையை கேட்கும் பொழுது இன்பம், இப்படி புலன்களுக்கே இன்பம் திருப்திப்படுத்தி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த புலன்கள் ஓரளவுக்கு இன்பம் தரும். தூக்கம் நிச்சயமாக உடலுக்கு அமைதி தரும், உள்ளத்திற்கு ஆரோக்கியம் தரும் தான். ஆனாலும் இந்த நிலையில், இந்த புலன்கள் திருப்திப்படக்கூடிய நிலையில் முழுமையான நமக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, நிறைவு ஏற்படுவதில்லை. புலன்களை தாண்டி மனம் நிறைவு பெற வேண்டும், அறிவு நிறைவு பெற வேண்டும். இந்த மனம், அறிவு ஆகிய மறைபொருட்கள், இந்த உடல் ஆகிய
தோற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றே அமைதியாகும்போது இவ்வளவு தூரம் சுகமாக உணர்கிறோமே. இந்த மனம் அறிவாகிய மறைபொருட்கள் நிறைவு நிலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், அப்படி நிறைவு நிலைக்கு வரக்கூடிய ஒரு பயிற்சி முறை உண்டு என்று சொன்னால் அதையே நாம் செய்யக்கூடாது. அந்த அடைந்து கொண்டால் அதை அடைவதற்கு உதவக்கூடியது முழுக்க முழுக்க இறையாற்றலே தான். ஆகதான் இறையாற்றல் அது நேரடியாக உதவ முடியாததுனால அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் நம்முடைய குரு. குரு என்பவர் அந்த இறை ஆற்றலை முழுமையாக உணரச் செய்வதற்காக, இந்த இறைபூதி இறை அனுபூதியை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். நல்ல ஒரே ஒரு விஷயத்தை நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். அதாவது கற்றுக்கொள்கிற பயிற்சியின் அளவு எவ்வளவு என்பது முக்கியமல்ல. ஒருத்தர் சொல்கிறார், நான் இந்த யோகம் செய்து கொண்டேன், இந்த யோகம் செய்து கொண்டேன், அந்த குருவிடம் அதை கற்றுக்கொண்டேன், இந்த வித்தை கற்றுக்கொண்டேன், அந்த வித்தை கற்றுக்கொண்டேன். எந்த வித்தையானாலும் எவ்வளவு யோக பயிற்சிகளானாலும் அந்த பயிற்சி எவ்வளவு கற்றுக்கொள்கிறோம் என்கிற அளவீடு முக்கியமில்லை அன்பர்களே. பயிற்சி எவ்வளவு செய்து எவ்வளவு தூரம் எவ்வளவு நாட்கள் எவ்வளவு நேரம் பயிற்சி செய்வதில் செலவிட்டோம் என்பதுதான் முக்கியம். அதுதான் அனுபவத்திற்கு காரணமாக அமையுமே தவிர, பயிற்சிகளை கற்றுக்கொண்டே செல்வது நுனிப்புல் மேய்ந்து கொண்டே போவது போலத்தான். அப்போ ஏதோ ஒரு பயிற்சி முறைகளை நீங்கள் அளவில் சிறியதாக இருந்தாலும் சரி, நான் இந்த ஒரு பயிற்சியை கற்றுக்கொண்டேன், அதை முழுமையாக வாழ்நாளில் நான் செய்து வருவேன் என்று சொல்லும் பொழுது, அது எந்த குருவிடம் எந்த பயிற்சி முறையில் கற்றுக்கொண்டாலும் சரி, அது அளவில் சிறியதாயினும் நீங்கள் நாம் செய்யக்கூடிய அந்த பயிற்சியின் நேரத்தினால காலத்தினால அது நம் இறை அனுபூதி நம் அனுபவத்திற்கு வரும். இறை அனுபூதியை பெறுவதனால் ஏற்படுகிற நன்மை மனம் திரும்புதல். அந்த இறை அனுபூதியை பெறுவதற்கு தடையாக இருப்பது நம்முடைய மனம், உடல் ஆகிய எல்லைகள், அந்த காலதூர வேகபருமன் எல்லைகள். அந்த எல்லைகளை கடந்து செல்லக்கூடிய மனோவேகம் உயிருக்கோ அறிவுக்கோ வர வேண்டுமென்றால் அதற்கு தேவை உள்ள உருக்கம், ஆர்வம். பரமஹம்சர் சொல்வது போல, எவர் ஒருவருக்கு பகவான் நாமத்தை கேட்ட மாத்திரத்திலேயே மயிர்கூச்சரித்து ஆனந்தத்தில் கண்ணீர் பெருகுமோ அவர் அந்த பிறவியிலேயே முழுமையடைகிறார்கள் என்று சொல்வார்கள். ஆக பணம் பணம் பணம், மோகம் காமம் என்று ஒவ்வொரு நிலைகளிலே மனம் ஓடிக்கொண்டே இருக்கின்ற இந்த மனதை திருப்பி நல்ல வழியில் மாற்றக்கூடிய ஒரு உற்றதொரு ஏற்றதொரு உபாயம் என்று சொன்னால் அது யோக பயிற்சிகளும் தவ பயிற்சிகளும் ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு பயிற்சி முறைகளும் மாற்றக்கூடியது தான். அந்த பயிற்சி முறைகளில் இது உயர்வு இது தாழ்வு என்று சொல்வதற்கில்லை, கற்ற பயிற்சிகளில் ஆழ்ந்து செய்ய வேண்டும். சரி, இதெல்லாம் விளக்கம் ஆயிடுச்சு. இப்போ நாம் பயிற்சி செய்ய போகிறோம்னு சொன்னால் எப்படி செய்யலாம் எல்லாம் சொல்லிட்டீங்க. நான் எப்படி அந்த இறை அனுபூதியை உணர வேண்டும்? ஆர்வம் வந்துருச்சு இல்லையா? ஆர்வம் வந்துருச்சு. நான் இறை அனுபூதியை உணர்ந்து ஆக வேண்டும், இது மேலான இன்பம், இது மேலான அருள்நிலை அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த மேலான அருள்நிலையில் நான் நாட்டம் வைக்க எனக்கு இந்த சிந்தனை போதும் என்று சொன்னால், நீங்கள் அதை ஆர்வம் வந்துவிட்டது என்று சொன்னால், அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டியது தான். இந்த உடலையும் இந்த உலகையும் தாண்டி செல்லக்கூடிய ஒரு ஆழ்ந்த அமைதி பயிற்சி, மூச்சு பயிற்சியானாலும் சரி இல்லையானால் அது ஆழ்ந்து எல்லாவற்றையும் மறந்து அப்படியே நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் எண்ணங்கள் சிறிது நாட்களில் எண்ணங்களெல்லாம் வந்து படிப்படியாக அதன் அளவுகளை குறைத்து கொண்டு எண்ணங்கள் குறைய குறைய அளவீடுகள் குறையும், மனதினுடைய எல்லை கட்டிய தன்மை குறையும். மனதின் எல்லை கட்டிய தன்மை குறைய குறைய மனமானது விரிந்து விரிந்து இந்த பிரபஞ்சங்களிலெல்லாம் எந்தெந்த மண்டலங்களை தாண்டி எங்கெங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ அந்த பேரியக்க மண்டலங்களெல்லாம் தாண்டி எல்லாவற்றுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் ஆதிநிலை அருள்நிலை, அந்த நிலையோடு தன்னை இணைத்து கொள்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் மனதிற்கு உண்டாகும். அது யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கும். அதர் இந்த ஜாதி மத இன மொழி என்ற பாகுபாடு எந்த உயிருக்கும் நிச்சயமாக இல்லை. இறை அனுபூதி பெறுவதற்கு தேவை அந்த இறை அனுபூதி பெற வேண்டும் என்கிற ஏக்கம், அந்த நாட்டம், அந்த அருள் நாட்டம் நல்ல குருவை நிச்சயமாக இணைத்துவிடும். அந்த நல்ல குருவின் இணைப்பினால் நிச்சயமாக அனைத்தும் அச்சம் கடந்த ஆனந்தம், அச்சமர அனுபவித்தே அணைக்கலாகும் என்று சொன்னார்கள். அந்த அச்சமர அனுபவிக்கின்ற ஒரு ஆனந்தம் இறை ஆனந்தம் ஒன்றுதான் அச்சமர அனுபவிக்க முடியும். மீது எந்த அனுபவத்தை அனுபவித்தாலும் அதில் துன்பம் உண்டு, அச்சமும் உண்டு. ஆக அச்சமின்றி அந்த துன்பமின்றி அனுபவிக்கின்ற அந்த பேரானந்த பேராதார பெருவெளியில் உள்ள நினைவில் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை வசந்தமாகும்
என்ற நிலையில் இந்த தவம் எப்படி நாம் செய்ய வேண்டும் என்ற விளக்கம் என்று பார்த்தீர்களேயானால், அமர்ந்து ஆழமாக சிந்தித்தல், சிந்தனையை தாண்டி மனதை மறக்க விடல், மனமானது எந்த நிலையில் நம்மை எண்ணங்களை மறக்கடித்து எண்ணங்களற்ற நிலைக்கு செல்லுமோ அந்த நிலையிலே ஆழ்ந்து தொடர்ந்து மனதை அப்படியே லயமாக்கி விடுதல். ஒரு கட்டத்தில் இந்த மனமானது நின்று விடுகிற பொழுது, அங்கே எண்ணங்களற்ற நிலைகள் வருகின்ற பொழுது, சிலிர்ப்பான தன்மைகளோ அல்லது உணர்வில் ஓங்கி நிற்கின்ற தன்மைகளோ, கண்களில் நீர் பெருகுதலோ ஏற்படும். அதை தாண்டி இன்னும் செல்ல வேண்டும். எந்த நிலையிலும் எந்த கட்டத்திலும் அவசரப்பட்டு நாம் அறிந்து விட்டோமோ என்று எந்தி எழுந்து விட்டால் போச்சு. அதை எந்திக்காமல் அப்படியே இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஆனந்தத்திலே தொடர்ந்து மிதந்து மிதந்து ஆழ்ந்து ஆழ்ந்து நீங்கள் உங்களை ஒடுக்கி நிலைநிறுத்திக் கொள்ள முடியுமே ஆனால், அதை நிலைநிறுத்திக் கொள்வது ரொம்ப சிரமம். உடனே எந்திக்கணும் போல இருக்கும், உடனே எங்கேயோ சொல்லணும் போல இருக்குது, உடனே ஏதோ அதை விட்டு வெளியே வரணும் போல உங்களை இழுக்குகிறது கர்ம வினைகள் என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். அந்த கர்ம வினைகளை நாம் வெல்லுகின்ற அந்த ஒரு உத்வேகம், அந்த ஒரு வைராக்கியம் என்று சொல்வார்கள், எல்லாவற்றையும் துடைத்தெறிகின்ற, எல்லாவற்றிலிருந்தும் விலகி இருக்கின்ற ஒரு ஆழமான ஒரு மனோபாவம். அதைத்தான் விவேகானந்தர் எல்லாம் வந்து இளைஞர்களுக்கு போதித்தது, வைராக்கியத்தை தான். அந்த வைராக்கியத்தின் அடிப்படையில் ஆழ்ந்து நிற்கின்ற பொழுது எல்லாம் வல்ல இறை காட்சிகள், எல்லாம் வல்ல இறை அனுபூதி, அந்த கணமே அந்த நேரமே நாம் உணர்ந்து கொண்டிருப்போம். நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமலே கூட உணர்ந்து கொண்டிருப்போம். அன்பர்களே, அந்த இறைவன் அந்த எப்படி ஒரு அழுகின்ற குழந்தைக்கு தாயானவள் அமுதூட்டுகிறாளோ, அதுபோல இறைவன் நாம் எந்த அளவுக்கு ஆழ்ந்து நிற்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பரிவு காட்டி நமக்கு இன்பத்தை பேரின்பத்தை ஊட்டுகின்ற ஒரே ஒரு வல்லமையான சக்தி இறைநிலை ஒன்றுதான். இறைநிலை ஒன்றிலே தான் நாம் எல்லா இன்பங்களையும் கடந்த பேரின்ப நிலைக்கு நாம் செல்ல முடியும் என்பதை உணர்ந்து, இந்த நாட்களிலே, இந்த அச்சுறுத்தல் நாட்களிலே நம்மை எதுவும் அச்சுறுத்தல் செய்ய இயலாது. ஏனென்றால் இறைவனோடு இணைந்திருக்கின்ற தன்மையில் எந்த ஒன்றும் நம்மை அச்சுறுத்துதலுக்கு வாய்ப்பே இல்லை. அன்பர்களே, இறை அனுபூதி பெறுவோம். வாழ்க்கையில் அச்சமர வாழ்ந்து, மனதில் மகிழ்ச்சி நிறைவோடு வாழ்ந்து, இந்த எடுத்த பிறவியை இனிதே நிறைவு செய்யும் வைராக்கியத்தை பெறுவோம் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை புகழ் பரவட்டும். அருள் தந்தை அமைத்த வேதாத்திரியம் உலகெல்லாம் சென்று தலைக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவே துணை. வாழ்க வளமுடன்.